வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையின் புது வரவா நிறையவே வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான விக்கிரகங்களை தான் பார்க்க போறோம். ஏன்னா விளக்கு கடைன்றது வந்து உங்களுக்கு தெரியும், புதுசு புதுசாக கிராஸ் மார்க்கெட்டுக்கே புதுசாக வரக்கூடியதை கூட நம்ம முதல்ல காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ நாம் புது வரவு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். புது வரவில் நாம் இப்போ பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா, பிரதோஷ விளக்கு இது ஆல்ரெடி இருக்குது அப்படின்னாலும் ஆன்டிக் மாடலில் அந்த அதே ஃபினிஷில் இப்போது நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக ரிஷபாரூடம் மேலே அம்மையப்பரும் காட்சி தர்றாங்க. இந்த கோலமே வந்து நம்மளுக்கு மனசை குளிர வைக்கக்கூடிய ஒரு கோலமாக இருக்கும். வரக்கூடிய சிவராத்திரிக்காக நிறையவே போட போகிறோம் அப்படின்னா கூட இதை உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த விளக்கை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது அர்ஜுனன் ரதம். அதாவது மகாபாரத யுத்தம் நடந்துட்டுருக்கும்போது வந்து அர்ஜுனன் வந்து யுத்தத்துக்கு தயாராகி யுத்த களத்தில் நிற்கும்போது அவனுக்கு ஒரு டவுட் வருது. என்னென்னா, எதிரே நிற்கிறவங்க பூரா வந்து சொந்தக்காரங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து திக்க தெரியாமல் நிற்கிறார். ஆனால் போர்க்களத்துக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி நம்மளுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நிலையில் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை ஃபீல் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு அர்ஜுனனுக்கு வழிகாட்டின மாதிரி நமக்கும் யாராவது வழிகாட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கின காலம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோலத்தை அவ்வளோ அழகாக வந்து சிற்ப வடிவில் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணர் வந்து தேரோட்டியாக நிற்கிறாரு. இது எல்லாமே நான் தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உன்னோட கடமையை செய்யன்னு வந்து கிருஷ்ணர் கொடுத்த அந்த இடத்துல பண்ணது தான் கீதா உபதேசம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல தான் கீதா உபதேசம் பண்ணுறாரு. இதை தான் வந்து நிறைய பேர் பெயிண்டிங்கெல்லாம் பார்த்துருப்போம். அதே இது வந்து அழகாக விக்கிரக வடிவில் இருக்குது. மேலே பார்த்தோன்னா அதில் ஹனுமானோட கொடி மேலே உட்காந்துருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு யானை முகம், அந்த கொடி, இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக கம்பீரமாக இருக்குது இந்த ரதமே. இதோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவுக்கு மேலேயே இதோட வெயிட் இருக்கும். நல்ல வெயிட்டுங்க. ஏன்னா 4 குதிரை இதெல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப கலை நயத்தோடு செய்யப்பட்ட ஒரு ரதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக புதுசாக வந்திருக்கக்கூடிய முருகர். இவர் பார்த்திங்கன்னா திருவாச்சியோட புதுசாக வந்திருக்காரு. ரொம்பவே வித்தியாசமாக அழகாக இருக்குது இந்த திருவாச்சியோட அமைப்பும் சரி, அந்த பீடமும் சரி. பீடம்னா எப்போதுமே ஸ்கொயரில் வரும், இது அப்படி இல்லாமல் அந்த ரவுண்டை வந்து ஆஃப் பண்ண மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து மயில் நிற்கிது, முருகர் வேலோட அழகாக காட்சி தர்றாரு. இந்த வேலை வந்து நம்ம எடுத்துக்கவும் முடியும், திரும்ப வச்சுக்கவும் முடியும், அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. வேல் வழுகி வராமல் இருக்கிறதுக்காக அழகாக கைக்கு உள்ளேயே அடங்கி இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதை மாதிரி துர்கை அம்மன் விளக்கு நம்ம வந்து ஆன்டிக்கில் நம்ம கடைக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதையும் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கலாம். முன்னாடி 2 சிங்கம் வச்சு அந்த ஃபினிஷிங் வந்து இதில் வந்து ரொம்பவே ஃபைனாக இருக்கும். ஏன்னா சில செய்கிற இடத்துலையே இது செஞ்சு வர்றது, இது நம்ம செய்கிறதில்ல. ஆனாலும் இந்த விளக்கு வந்து ரொம்பவே அழகாக ரொம்ப நேச்சராக இருக்கும் ஆன்டிக் ஃபினிஷோட. அடுத்ததான் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ரொம்பவே நான் பார்த்து பார்த்து ரசித்ததுன்னா இந்த கிருஷ்ணாவை சொல்லலாம். ஏன்னா இந்த கிருஷ்ணரோட அழகு அப்படின்னு பார்த்தோன்னா அது சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படியே ரியலாக கிருஷ்ணர் நிற்கிற மாதிரி. கிருஷ்ணா அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா அந்த சுருட்ட முடி தோணும் இல்லையா. இதில் அவ்வளோ அழகாக அந்த சுருட்ட முடியை காமிச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக அந்த முடி ஃபுல்லாக சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நேச்சராக எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஏன்னா கிருஷ்ணர் சிலை அப்படின்னாலே நிறையா வேலைப்பாடு உள்ளதாக தான் நான் இது வரைக்கும் நானுமே பார்த்துருக்குறேன். இது அவ்வளோ அழகாக ஒரு ஷால் எடுத்து அவர் ஸ்டைலாக கையில் போட்டிருக்காரு, ஃப்ளூட் வாசிச்சிட்ருக்காரு, புல்லாங்குழல் அவ்வளோ அழகாக வாசிச்சிட்ருக்காரு. ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக காமிச்சிருக்காங்க. அது மாதிரி கீழே வந்து மயில் வந்து அப்படியே அவரோட குழல் ஓசைக்கு மயங்கி நிற்கிது. அதை தான் அழகாக சிலை வடிவில் கொடுத்துருக்காங்க. இந்த பீடமுமே பார்த்திங்கன்னா தாமரை பீடம் மாதிரி இருக்குது. தாமரை பீடம் தான் இது. இந்த தாமரை பீடத்தில் கிருஷ்ணர் அவரோட
போஸ் பிடிச்சி அவ்வளோ அழகாக ஒரு காலை ஊனி ஒரு காலை மேலே குத்தி வச்சுருக்காரு. ரொம்பவே அழகாக இருக்குது. இது பார்க்கவே வந்து ரொம்ப கலை நயத்தோடு செஞ்சுருக்காங்க. இந்த கிருஷ்ணரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 24-26 இன்ச்சுக்கு மேலேயே இருப்பார் இந்த கிருஷ்ணாவோட உயரம். அவரோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 28 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இந்த விக்கிரகத்தோட வெயிட்டு 28 கிலோவுக்கு மேலே இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது காமதேனு. காமதேனு அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா சின்னதாக தான் பார்ப்போம். இது நல்ல பெருசு, உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ நான் நிற்கிறேன், அப்போ இந்த உயரம் உங்களுக்கு புரியும். பக்கத்தில் நிற்கிறதுனால ரொம்பவே அழகாக தத்ரூபமாக இருக்குது இந்த காமதேனு. ரொம்ப பெருசு தான், ஆனாலும் நம்ம ஒரு மங்களகரமான பொருளாக நம்மளோட வீட்டு அலங்காரத்துக்காகவும் வைக்கலாம், வழிபாட்டுக்காக வைக்கலாம். இன்னொன்று, ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் கூட நம்ம வந்து இதை வந்து, அதாவது வரவேற்பறையில் இதை ரொம்ப அழகாக நம்ம காட்சிப்படுத்தலாம். பின்னாடி கற்பக விருட்சம் தான் இப்போ நிறைய பெரிய பெரிய சைஸில் வருது இல்லையா, அதை வந்து நம்ம சுவரில் மாட்டிட்டு இந்த காமதேனுவை நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். இதுவுமே வந்து இப்போது நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ராம் பரிவார். அதாவது ராமரோட அரச சபையில் அவர் வீற்றிருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அவரோட பட்டாபிஷேகம் முடிஞ்சு அவர் வந்து அழகாக நம்மளுக்கு காட்சி தர்றாரு. பொதுவாகவே ராம் பரிவார் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஹனுமான் இருப்பார், லக்ஷ்மணன் சீதா அவங்க மட்டும் இருப்பாங்க, இதில் பரதனும் சத்ருகணனும் இருக்காங்க. ரொம்ப அழகாக கம்பீரமாக ஒரு மேடையில் ராமரும் சீதாவும் உட்கார்ந்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் இருக்காரு, இந்த பக்கம் ஹனுமான் இருக்காரு, ஒரு பக்கம் பரதன், ஒரு பக்கம் சத்ருகணன் இருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பெரிய யானை முகம் மாதிரி ஒன்று வந்து அதிலிருந்து இந்த கொடை தொங்குது. இதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ராமர் வந்து சூரிய குலத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால மேலே வந்து அந்த சூரியன் முகமுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்மாசனத்தில் மேலே சூரிய முகமும் இருக்குது. அந்த கோலமே வந்து அவ்வளவு சந்தோஷம். இந்த அஞ்சு பேரோட முகத்திலையும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு புன்சிரிப்பும் இருக்குது. அதுதான் இந்த விக்கிரகத்தோட ரொம்பவே ஸ்பெஷலான விஷயமா இருக்குது. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த புது வரவுகளான ராம் பரிவார், அது மாதிரி இந்த காமதேனு, கிருஷ்ணா, அர்ஜுனன் ரதம், முருகர், இவங்க எல்லாரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள், அல்லது எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்கலாம். மேலும் இது மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.